கடந்த சில தினங்களுக்கு முன்பு தந்தை பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊற்றப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கும் காவி துண்டு போர்த்திய விவகாரமும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக எச்சரித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தலைவர்களின் சிலைகளை களங்கம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் என்று கூறினார். முதல்வரின் கருத்துக்கு பதிலளித்த எஸ் வி சேகர், காவியை களங்கம் என குறிப்பிடுகிறார் முதல்வர், இந்த களங்கமான தேசிய கொடியை தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏற்றப்போகிறாரா என்றும், தேசிய கொடியில் உள்ள காவியை வெட்டிவிட்டு வெள்ளை பச்சை நிறம் கொண்ட கொடியை ஏற்றுகிறாரா என கேட்டு வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருந்தார் எஸ் வி சேகர். இது மிகப்பெரிய பரபரப்பை அப்போது ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வை தொடர்ந்து எஸ் வி சேகருக்கு எதிராக அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் உள்பட பல்வேறு நிர்வாகிகளும் குரல் கொடுத்தனர். இதனிடையேதான் எஸ் வி சேகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி சென்னையைச் சேர்ந்த ஒருவர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்றினை கொடுத்தார். இதன் அடிப்படையில் எஸ் வி சேகர் மீது தேசிய கொடியை அவமதித்த வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார் எஸ் வி சேகர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும், அதே நேரம் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் இனி செயல்பட மாட்டேன் என நீதிமன்றத்தில் எஸ் வி சேகர் வருத்தம் தெரிவித்து உத்தரவாதம் அளித்தால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கலாம் என்றார். இந்த நிலையில் நேற்று நீதி அரசர் ஜெகதீஷ் சந்திரா முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் எஸ் வி சேகர். அதில் தான் செய்த சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டிருந்தார். என் தாய் தந்தையை விட நான் தேசிய கொடியை மிகவும் நேசிக்கிறேன் என்றும், பள்ளி விழாக்களில் எல்லாம் தேசிய கொடியின் பெருமைகளை பேசுவதே வழக்கமாக வைத்திருக்கிறேன் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் பேசியதற்கும் தமிழக முதல்வர் குறித்து பேசியதற்கும் தான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இனி வாழ்நாள் முழுவதும் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் பேச மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை எஸ் வி சேகரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார். தற்போது எஸ் வி சேகர் மன்னிப்பு கேட்ட விவகாரம் அதிமுகவினர் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் எஸ் வி சேகர் தரப்பிலிருந்தோ பெரியார் சிலை, எம்ஜிஆர் சிலை விவகாரம் ஆகியவற்றில் தனக்கு ஆதரவாக எந்த ஒரு பாஜக நிர்வாகியும் பேசாததால் அவர் மிகுந்த வருத்தத்தில் உள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இந்த கட்சிக்காக இவ்வளவு உழைத்தும் இவ்வளவுதான் மரியாதையா என்ற வேதனையிலும் எஸ் வி சேகர் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். விரைவில் இவர் மக்கள் நீதி மய்யத்தில் இணையப் போவதாகவும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர்.